ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலன் ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பால் சுறா கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணன்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 150 கிராம் பால் சுறா கருவாடு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சூடான தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ரொம்ப தண்ணி கொதிக்க தேவையில்லை. 5 நிமிஷம் ஊறினதும் 5-6 தடவை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. பால் சுறா கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளி, 1/2 முடி துருவின தேங்காய், 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் துருவின தேங்காய், மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் சூடேறினதும் 1/5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தனி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3/4 வாசி வதங்கிருச்சு. இந்த தண்ணியில் அலசி வச்ச பால் சுற கருவாடை இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் கலந்து விட்டு எண்ணெயிலேயே 3 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். 3 நிமிஷம் எண்ணெயிலேயே வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த குழம்பு வைக்கும்போது எப்பவும் போல் கருவாடு நம்ம சுடுதண்ணியில் அலசி 2 தடவை அலசிட்டு வைக்கிற மாதிரி நான் இதை வச்சுட்டேன். இதில் நிறைய உப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாத, நான் ஃபஸ்ட் டே குழம்புல உப்பு போட்டு சாப்பிடவே முடியாத போச்சு. ரொம்ப உப்பு அதிகமாகிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்புக்கு உப்பே போட தேவையில்லை. இதில் இருக்க உப்பே போதுன்னு தெரியாமல் அவ்வளோ உப்பு போட்டுட்டேன். நீங்களும் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பால் சுறா கருவாட்டிலேயே நிறைய உப்பு இருக்கும். அது கொதித்து அதில் இருக்க உப்பு இதில் குழம்புல இறங்கினாவே போதும். நீங்கள் உப்பு எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பால் சுறா கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.